இந்த கஜா புயல்னால் இப்போது இதில் இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்கிற எல்லா தோட்டக்கலை பயிர்களும் அதை மர வகை பழங்கள் அப்புறம் தென்னை மரம் இது எல்லாமே பயங்கர சேதத்தை சந்திச்சிருக்குங்க. இதில் வந்து தென்னை மரம் வந்து வேரோடு சாஞ்ச தென்னை மரங்களை வந்து திருப்பி எடுத்து நட்டு வச்சு நம்ம காப்பாற்ற முடியும். அதில் வந்து இப்போ இதில் முறிஞ்சு போனது அப்புறம் வந்து பாதியில் உடஞ்சி விழுந்தது இதெல்லாம் காப்பாற்ற முடியாது. வேரோடு செஞ்ச மரங்களை வந்து திருப்பி தூக்கி நேராக நட்டு வச்சு அதுக்கு வந்து அந்த காப்ராக்சிக்ளோரைட்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து ரூட்லேயும் அந்த நடப்போகிற குழியிலையும் ட்ரென்ச் பண்ணி திருப்பி தூக்கி நட்டு வச்சு அதை நல்லா சாயலில் பேக் பண்ணி நாலு கார்னர்லேயும் வந்து ஸ்டே அடித்து வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து மரம் வந்து வேர் வர ஆரம்பிச்சிடும். மரம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். இப்போ இது தென்னை மரத்தை பொறுத்தவரையில் இது ஒன்றுக்கு மட்டும்தான், இந்த வேர் சல்லி வேர் மட்டும்தான் உண்டு, ஆணி வேர் கிடையாது. அதனால் இதை நம்மளால் காப்பாற்ற முடியும். இது மற்ற மரங்கள் இப்போ பலாமரம் மாமரம் கொய்யா மரம் இதெல்லாம் வந்து ஆணி வேர் அதிகமாக இருக்கிற பயிர்கள் எதையுமே நம்ம திருப்பி தூக்கி நிப்பாட்டி காப்பாற்ற முடியாது. தென்னை மரங்கள் வந்து ஆணி வேர் கிடையாதுல்ல, அதில் வந்து சுற்றுவட்ட சல்லி வேர் மட்டும்தான் இருக்குது. அந்த சல்லி வேர் மட்டும்தான் இருக்கிறதுனால அதை நம்ம திருப்பி தூக்கி நிப்பாட்டி வச்சு நமக்கு அந்த வேருக்கு வேரை பாதுகாக்கிறதுக்கான மருந்துகளை கொடுத்துட்டா புது வேர் வந்து சீக்கிரத்தில் வந்துடும். வந்தது வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து மரம் கம்ப்ளீட்டாக அதுவாக நிற்க ஆரம்பிச்சிடும். பழைய மரம் மாதிரி வர்றதுக்கு 2 வருஷம் ஆகுங்க. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ இதுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு கார்டனிங்காகலாம் மரத்தை பிடிங்கி நட்டு மாற்றி கொடுத்துருக்கோம். அப்போ ரோடு வர்றதுக்கு கரெக்டாக பில்டிங் வரும்போது அதிலெல்லாம் அந்த தென்னை வந்த தென்னை மரத்தை வந்து பிடிங்கி நட்டு மாற்றி கொடுத்துருக்குறோம். அதில் வந்து இப்போ வேரோடு பிடுங்கி நம்மளாக மேனுவலாக பிடுங்கி நடுறதில் ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 70-80%, சம்டைம்ஸ் வந்து 90% வரைக்கும் கிடைக்கும். இந்த அதுக்கு அந்த புயலில் விழுந்த மரங்கள் வந்து அது கீழே எந்த அளவுக்கு சேதமாயிருக்கோ அந்த சேதத்தை பொறுத்து தான் நம்மளால் வந்து அது எவ்வளோ இதில் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்ல முடியுங்க. மினிமம் வந்து 50% சக்ஸஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதை வயசு வந்து கிட்டத்தட்ட 5 வயசுலேருந்து 15 வயசு வருஷம் வரைக்கும் உள்ள மரங்கள் வந்து சீக்கிரமாக வந்துடும். தூக்கி நட்டு வச்சா சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிரும். அதுக்கு இப்போ அதோட பெரிய மரங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது பெரிய மரங்களை பொறுத்தவரையில் வேர் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அந்த மரங்களை வந்து காப்பாற்றுறதும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ பெரிய மரங்கள்னு வந்தபோது அது கரெக்டாக வந்து தூக்கி நிப்பாட்டினால அதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக 2-3 இடத்துல வந்து நம்ம ஸ்டே கொடுக்க வேண்டியிருக்கும். காற்றுக்கு மரம் சாயாமல் இருக்குது. இப்படி மரத்தை வந்து தூக்கி நிறுத்தும்போது அதில் வந்து இருக்கிற இளநி காய் குலை அப்புறம் வந்து பூ கீழே இருக்கிற 2 சுத்து மட்டை இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு மேலே வந்து வெயிட்டு குறைச்சி தான் தூக்கி நிப்பாட்டணும். அப்போ தான் வந்து அந்த காற்றுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும். ஒரு தடவை காற்றுக்கு அடிச்சினா கூட வேர் வந்து வர்ற வேர் வந்து நின்று போயிடும், புது வேர் வர்றதுக்கு லேட் ஆகும். கம்ப்ளீட்டாக பேக் பண்ணணும். பேக் பண்ணி தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்தா மறுநாள் வந்து அந்த குழியை சுற்றி தண்ணி கீழே மண் இறங்கி நிற்கும். அப்போ திருப்பி அதை நல்லா மிதித்து விட்டு இன்னொரு தடவை பேக் பண்ணி விடணும். பேக் பண்ணி விட்டாச்சுன்னா தான் வேர் கம்ப்ளீட்டாக வருங்க. இந்த அதாவது வேரோடு பெயர்ந்து விழுந்த மரங்களை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இதுவே வந்து மரம் ஒடிஞ்சு விழுந்த மரங்களை வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா தென்னை மரத்தை பொறுத்தவரையில் கனவுல முளைச்சி ஒரு புதுசாக ஒரு கிளை உருவாகக்கூடிய தன்மை அது கிடையாது. அதனால் அந்த ஒடிஞ்சு விழுந்த மரங்களை காப்பாற்ற முடியாது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.